கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். December 19, 2023 தினசரி விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக கடந்த 24 மணி நேரத்தில் December 19 காலை 8:30 நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம். திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கில் 19 சென்டிமீட்டர் மழையும், காக்காச்சி பகுதிகளில் 18 சென்டிமீட்டர் மழையும், மாஞ்சோலையில் 17 சென்டிமீட்டர் மழையும், ஊத்தில் 15 சென்டிமீட்டர், மூளைக்கரைப்பட்டியில் 13 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரத்தில் 12 சென்டிமீட்டர், பாபநாசத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் பகுதியில் தொடர்ந்து நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியாக வலுவிழந்திருக்கு. இதன் விளைவாக நேற்று முதலே தென்கோடி மாவட்டங்கள் மழைப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கியது. இன்று முதல் தென்கோடி மாவட்டங்களில் அந்த மிக கனமழை கனமழை வாய்ப்பு முழுமையாக விலகும் என எதிர்பார்க்கப்படுது. இதனால் வரக்கூடிய அடுத்த 2-3 நாட்களுக்கு முழு வீச்சில் இந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான அனைத்து விதமான பணிகளையும், வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேவையான பணிகளை வந்து மேற்கொள்வதற்கு ஒரு சாதகமான வானிலை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது December 20 காலை 8:30 வரையிலான காலகட்டத்தில் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான தூறல் சாரல் மிதமான மழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகலாம். மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கடலோர பகுதிகளில், கடலோர மாவட்டங்கள் குறிப்பா காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் கடலோரத்துல லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. பிற பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நேரம் செல்ல செல்ல வெயில் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இந்த 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்த மட்டில் நாளை முதல் December 20, 21 ஆகிய 2 நாட்கள் டெல்டா மாவட்டங்கள்ல சற்று பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் December 20, 21 ஆகிய அடுத்த 2 நாட்கள். இந்த 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை December 22 காலையுடன் முழுமையாக விடைபெறும் என எதிர்பார்க்கப்படுது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகள்ல தெளிவாக குறிப்பிடுகிறேன். நன்றி.